கோவிட் வைரஸ் தொற்று பரவல் குறித்து தாங்கள் எதையும் மறைக்கவில்லை என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனம் தெரிவித்துள்ளார் கோவிட் வைரஸ் தொற்றால் அமெரிக்கா கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் உலக சுகாதார அமைப்பு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்க தவறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் உலக சுகாதார அமைப்புக்கான நிதியை நிறுத்தி உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜெனீவாவில் விளக்கமளித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனோம் நோய் பரவல் ஏற்பட்டது முதலே மிகவும் கொடுமையான இந்த தொற்றை அனைவரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவை சேர்ந்தவர்களும் தங்களுடன் இணைந்து பணியாற்றும் நிலையில் தாங்கள் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றும் இதேபோல் உலக நாடுகளுக்கும் தேவையான எச்சரிக்கை விடுத்ததாகவும் அவர் கூறினார் கோவிட் தொற்றை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று உலக நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்